வணக்கம். டிடி டிவியின் மனுத்தியாளர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் தொழிற்சங்கத்தினருக்கும் தபால் மா அதிபருக்கும் இடையே இன்று மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை. சாதாரணத்தர மற்றும் உயர்தர பயிற்சிகளுக்கு தோற்றும் பரீட்சாதிகள் தேசிய அடையாள அட்டையை விரைவில் பெற்றுக் கொள்ளுமாறு கோரிக்கை. சர்வதேச யோகா தினத்தையொட்டி டோராவில் உள்ள வனித்துறை ஆராய்ச்சி மையத்தில் பிரதமர் மோடி யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டார். 1-0 என்ற கோல் கணக்கில் போர்த்துகல் அணி மொராக்கோ அணியை வீழ்த்தியது. தொடர்பான விரிவான செய்திகள். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் தொழிற்சங்கத்தினருக்கும் தபால் மா அதிபருக்கும் இடையில் இன்று மற்றொரு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பணி பகிஷ்கரிப்புக்கு முக்கியமான காரணமான சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான கொள்கையினூடாக சம்பள தரத்தினை நிர்ணயிப்பது குறித்து இன்றைய பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்படவுள்ளது. தமக்கான இறுதி தீர்வு வழங்கப்படும் வரை பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என தெரிவித்த தபால் தொழிற்சங்கத்தின் ஒன்றியத்தின் ஏற்பாளர் சிந்தக்க பண்டாரா கடந்த 11 நாட்களாக தமது போராட்டம் தொடர்வதாகவும் கூறினார். இவர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மத்திய தபால் பரிமாற்றத்தில் சுமார் 17 லட்சம் கடிதங்கள் தேங்கியுள்ளதாகவும் சிந்தக்க பண்டாரா மேலும் குறிப்பிட்டார். அதே நேரம் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக முழு தபால் சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து பட்டியல் கடினங்களை செலுத்துதல், ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வருடம் சாதாரணத்தர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றும் பரீட்சாதிகள் தேசிய அடையாள அட்டையை விரைவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் வியாணி குணத்திலக இதனை தெரிவித்துள்ளார். 40% விண்ணப்பங்களினும் அனுப்பப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகளுக்கு அமைய சில விண்ணப்பங்கள் உரிய முறையில் பூர்த்தி செய்து முன்வைக்கப்படாமை காரணமாக பல குறைபாடுகள் அவற்றுள் இருப்பதாக அவர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் காய்ச்சல் காரணமாக கண்டி குண்டகசாலையில் இலங்கை விவசாய கல்லூரி காலவரையின்றி மூடப்பட்டது. கல்லூரி மாணவர்களிடையே காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்லூரியின் பணிப்பாளர் அமல் அருணப்பிரியா குறிப்பிட்டார். குண்டகசாலையில் உள்ள இலங்கை விவசாய கல்லூரியில் சுமார் 280 மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் 11 பேருக்கு காய்ச்சல் பரவியதாக அமல் அருணப்பிரியா குறிப்பிட்டார். இவர்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் ஏனைய மாணவர்களுக்கும் பரவக்கூடும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியமையை கல்லூரியின் கல்வி செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி டோராடூனில் உள்ள வனத்துறை ஆராய்ச்சி மையத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். பிரதமர் மோடியின் கோரிக்கையை ஏற்று ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படும் என ஐநா சபை 2015 ஆண்டில் அறிவித்தது. அந்த வகையில் இந்த ஆண்டின் சர்வதேச யோகா தினத்தன்று உத்தரகாண்ட் மாநில தலைநகரான டேராடூன் நகரில் உள்ள வனத்துறை ஆராய்ச்சி மையத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் யோகா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இவ்யோகா பயிற்சியின் போது பிரதமர் மோடி, மாணவர்கள், வனத்துறை அதிகாரி என பலர் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். சுமார் 55,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதன்போது பிரதமர் மோடி யோகா உலகம் முழுவதையும் இணைக்கும் ஒரு கருவியாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் இராணுவ தளங்கள், போர்க்கப்பல்கள் ஆகியவற்றை பாதுகாப்பு படை வீரர்கள் யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி, துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, மத்திய இணை அமைச்சர் சத்வி நிரஞ்சன் ஜோதி உள்ளிட்டோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா நகர் டவர் பூங்காவில் இன்று காலை யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சென்னை மெட்ரோ தொடருந்து நிர்வாகம் சார்பில் ஆலந்தூர் தொடருந்து நிலைய வளாகத்திலும் யோகா பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. மெட்ரோ தொடருந்து ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் பாடசாலையில் ஏராளமான மாணவ மாணவிகள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கால்பந்து லீக் போட்டியில் ரொனால்டோ பெற்றுக் கொடுத்த கோலால் போர்த்துகல் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மொராக்கோ அணியை வீழ்த்தியது. மாஸ்கோவில் நடைபெற்ற போட்டியில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள போர்த்துகல் மற்றும் மொராக்கோ அணிகளும் மோதின. போர்ச்சுகல் அணியின் தலைவரும் நட்சத்திர வீரருமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டத்தின் 4வது நிமிடத்திலேயே கோல் பெற்றுக் கொடுத்தார். இதன் மூலம் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் 85வது கோலை பதிவு செய்த ரொனால்டோ அதிக கோல்கள் அடித்த 2வது ஐரோப்பிய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். மொராக்கோ அணி வீரர்களில் இறுதி வரை கோல் பெற முடியாததால் 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் வெற்றி பெற்றது.
இரண்டு போட்டிகளிலும் தோல்வியடைந்ததன் மூலம் போட்டியிலிருந்து மொரோக்கோ முதல் அணியாக வெளியேறியுள்ளது. இத்துடன் டிடி டிவியின் இந்நேரம் மனத்தியாளர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.